சிலுக்கு. அந்த பேரு சிலுக்கு கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க? ஆமா, சிலுக்கு மாதிரி உடம்பு வச்சிருக்க, சிலுக்கு நான் மட்டும் உடனே சிலுத்துக்குவே. இப்ப அவசரமா எதுக்காக என்ன வர சொன்ன? எல்லாம் விஷயத்துக்கு தான். உன் விஷயம் இல்லைன்னு தெரியாதா சிலுக்கு? நானும் என் ஃப்ரெண்டு வாசுவோம் ஒன்னா எல்கேஜில இருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சோம், ஒன்னா பாஸ் பண்ணோம், ஒன்னா ட்ரெயின் ஏறி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகவே இல்லை. ஏன், நீ பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்கணும் தான் நினைச்சேன், ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன? அடே, எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எல்லாரும் கல்யாணத்த அன்னைக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல, ஆனா நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன். இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? பட்டுங்க, ஏதாவது பேசுங்க. தம்பி, நம்ம பாரத தேசத்துல பன்னெண்டு காலமா சம்பிரதாயங்கிறது இத பாருங்க. ஏதா இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில படிச்சுட்டு பேசுங்க. ஒண்ணும் இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. என்ன சொல்ல போறீங்க? இன்னில இருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது, அதனால இந்த மாசம் முடியற வரைக்கும் ராதா உங்க வீட்டுலதான் இருக்க போறேன், அவ்வளவுதானே? அடே, அது இல்லடா. நீ ராதாவும் சின்னஞ்சரிசுக ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு, அத கொஞ்சம் கேளுடா. அம்மா, என்னடா அப்படியே பாத்துட்டு இருக்க? இஸ் தி ஃபேமஸ் ஃபிலிம் டான்சர் சுலோச்சனா, ஆனானப்பட்ட ஆட்டக்காரி எல்லாம் முழுங்கிட்டு இப்படி உட்கார்ந்திருக்கா. ப்ரோ, அடிக்கடி வாசுன்னு சொல்லுவானே இவன் தான். ஓ, ஒன்னா படிச்சு ஒன்னா பாஸ் பண்ணி, பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான், ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டான். கட்டின பொண்டாட்டியோட முகத்தை முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடியே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். வலு, இவங்கள பத்தி சொல்லவே இல்லையே. இவங்களும் என் கேஸ் தானே? சாச்சா, இவ எங்க ஆபீஸ் டைப்பிஸ்ட், ஒரு டைப்பான பொண்ணு, அழக படைச்ச ஆண்டவன் அறிவு படைக்கிறதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு பிறந்துட்டா. எங்க ஆபீஸ்ல இருக்க அத்தனை ஆம்பளைகளும் இந்த பொண்ணையே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முண்டை என்ன பண்ணி தெரியுமா? இந்த பயல அஞ்சு வருஷமா சுத்திட்டு இருந்திருக்கா. இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே பாவம் நொந்து போயிட்டான். அப்புறம் பார்த்தேன், பாவமா இருந்தது. சரி வா, உன் கவலையும் நான் தீர்த்து வச்சிடறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன். சிறுக்கு, அவங்க ரெண்டு பேர்த்தோட கவலையும் நம்ம தான் தீர்த்து வைக்கணும். ஓகே, இது எனக்கு சிலுக்கு. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே தூக்கி மீச்சிடுவேன். இவ்வளவு எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், இவ்வளவு கூட்டிட்டு வந்து என்ன கும்பலம் அடிக்க சொல்றேன். பாத்தி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். மூஞ்சும் மொகரையும் ஐயோ, என்னது ஒரே புழுக்கமா இல்ல? ராணி, பாயம் பீச்சு பக்கமா போய் காத்து வாங்குவோம். பாலு, என்ன பாலு? பாரு, வாச்சதுதான் சந்தோஷம்னு ஏத்துக்கணும், அதுதான் வாழ்க்கை. உனக்கு நான் தான் வாச்சிருக்கேன். இந்த பாட்டில் புடி புடி போட்டுமா ஜாலி ஜாலி. எங்க உங்களுக்கு அந்த பொம்பளை கண்டு அவ்வளவு கோவம் வருது? பொம்பளை அவ புதுப்பாத வாய் இப்படி. ஐயோ, இது வேற நடுவுல குடு குடு. ஆனாலும் நீங்க அந்த பொம்பளை அப்படி வெறுக்க கூடாது. என் பொண்டாட்டிய தவிர எல்லா பொம்பளைக்கு மேல எனக்கு வெறுப்பு தான். என் மேல கூடவா? நீ ஒரு பொண்ணா? யோ,
அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடி வெட்டுறாதியோ. என்ன தொடாத, கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட இருக்கிறவண்ணா. யோ, நீ வேணா ராமனா இருந்துக்க, நான் சீதை இல்ல. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் இல்லாட்டி பாலுவ தெரியுமா? பாலு இல்லாட்டி வாசுவ தெரியுமா? வாசு இல்லாட்டி அந்த லாட்டரி சீட்டு தெரியுமா? இல்ல அந்த லாட்டரி சீட்டு இல்லாட்டி 10 லட்சம் தான் தெரியுமா? அந்த வாசு ஒரு ஜென்டில்மேன் மாமா, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சில சமயம் அவனை நினைக்கிறப்போ கோவம் கோவமா வருது. அவன் பணத்தை மட்டும் இல்ல, அவனையும் நான் அனுபவிக்காம விட மாட்டேன். சொல்லிட்டீங்க, கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். எந்த பத்திரியை பார்த்தாலும் நம்ம பாப்பாத்திய பத்தியே பேச்சு. லாட்டரியில 10 லட்சம் அடிச்சுட்டானா? நம்ம பாப்பாத்தியா? பேட்டா செருப்பால் அடிப்பான் நாய். 10 காசு டீ கூட வழி இல்லாம எக்மோர் ஸ்டேஷன்ல தனியா நின்னப்போ அவ ஏன் பாப்பாத்தினா? இப்போ ஊர் மெய்யற கழுத. இருக்கட்டும், கையில பணம் வந்தா கழுத அரசன் ஆயிடுற மாதிரி ஊர் மெய்யறவ அரசி ஆயிட்டா? ஆயிட்டு போறாடா காலங்காத்தால் அவளை பத்தி பேசி ஏண்டா உயிர் எடுக்கிற. மாஸ்டர், கண்டவன் பிரச்சனையில புகுந்து காசுக்காக மண்டைய உடச்சி உடச்சி என்னத்தை சம்பாதிச்சான்? டெலிபோன் பில்லு கட்ட கூட சில்லற சேரல. அதுக்காக என்னைய லாட்டரி சீட் வாங்க சொல்றியா? விழப்போற லாட்டரி விட்டு தெலுங்க, விழுந்திட்ட லாட்டரியில பங்கு சேர்ந்துக்குவோம். பயல்வான், அவளை வித்த காசா இருந்தா கூட அவமானமா இருக்கும், ஆனா இது அரசாங்க காசு. மாஸ்டர், அவ கழட்டி வச்ச உங்க தாலியை எடுத்து மறுபடியும் கட்டுங்க. இந்த கார் செட்டை காலி பண்ணிட்டு கார் பங்களாவோட போய் செட்டில் ஆயிரும். பயல்வான், கொடுத்த காசுக்காக கொலை கூட பண்ணுவண்டா, ஆனா கேவலம் பசிக்காக இந்த பைரவன் பிச்சை வாங்க மாட்டான். அவ தாலிய கழட்டினாலும் நான் அவளுக்கு புருஷன் தாண்டா. பேட்ட புரோக்கர்ல ஜாக்கிரத. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு லாட்டரியில 10 லட்சம் ரூபாய் கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் அதை நீங்க எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்தது. டிக்கெட்டை இன்னைக்கே டெபாசிட் பண்ண போறீங்களா? ஆமா சார். யாரோட கையெழுத்து? வாசு. வாசுங்கிறது உங்க அப்பாவா? இல்ல, அவரு அவரு அவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? ஆமா சார். அப்ப அவரையும் கூட்டிட்டு வந்துருங்களேன். ஏன்னா அவருடைய கையெழுத்து இல்லாம இந்த லாட்டரி டிக்கெட்ட உங்க பேருக்கு டெபாசிட் பண்ண முடியாதுமா. சார், அவர் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. வரதுக்கு 1 வாரம் ஆகலாம். பரவாயில்ல, 15 நாள் டைம் இருக்கு, எப்ப வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். தேங்க்யூ சார், வரேன். பாப்பா, பாசுவை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னியே, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா? பாப்பாத்தி சிலுக்கா மாறி இருக்கிறப்போ சிலுக்கு அந்த வாசுவை மாத்த மாட்டாளா என்ன? மாத்தலாம், ஆனா 15 நாளைக்குள்ள அவனை எப்படி உன் புருஷனா மாத்த முடியும்? ஏன் முடியாது? அடுத்தவங்கள மாத்தத்தான் என்கிட்ட பல வழி இருக்கே. அந்த வழியில வாசு நிச்சயமா மாத்துவேன். ஹலோ, யாரு? சிலுக்கா, நான் பாலு பேசுறேன். எந்த பாலு? மெரினா பீச்ல சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த பைய பேசுறேன். ஏ, என்ன கிண்டலா பண்ற? இன்னும் புரியலையா? ஏ, உனக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி பண்ணனே, அந்த பாலு பேசுறேன். ஓ, ஐம் சாரி பாலு. இப்பல நான் எங்கே வெளியில போறதோ வரதோ இல்ல. சாரி. சிலுக்கு 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 வெச்சறாத. உன்னோட என் ஃப்ரெண்ட் வாசு இல்ல? ஓ, அந்த கல்யாணம் பண்ண பிரம்மச்சாரி. ஆமா சிலுக்கு, அவன் உன்னை பார்க்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ரொம்ப துடிச்சுட்டான். அப்படியா? வெரி குட். அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா வரோம். ஹலோ, வாங்க வாங்க. என்ன மிஸ்டர் வாசு, புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க. சிலுக்கு, இப்ப என்ன பிரச்சனைனா? உங்களுக்கும் பிரச்சனையா? எனக்கும் இப்ப பெரிய பிரச்சனை. சிலுக்கு, நமக்கு கட்டில மட்டும் தான் பிரச்சனை, இவனுக்கு கட்டிலே பிரச்சனை. அப்ப வாங்க வாசு, பெட்ரூம் போகும். ஏற்கனவே ஒரு நாள் கெட்டது பார்த்தாதா? கெட்டு போனதை சொல்றீங்களா இல்ல கெட்டு போகத்தா வந்தேன்னு சொல்றீங்களா? ஏண்டி, என்னாலதான் அந்த லாட்டரி டிக்கெட் உனக்கு கிடைச்சது?
அது மூலமா தான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களால லாட்டரி டிக்கெட்டா? என்ன வளர்றீங்க? அம்மா தாயே, அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு சொந்தம் கூடாடா நான் வரல. அந்த பணமும் வேண்டாம், அதுல பங்கும் வேண்டாம். எனக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னீன்னா அதுவே போதுதாயே. அவ்வளவுதானா உங்க பிரச்சனைய? நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு பதிலா என் பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கணும். ஓகே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நீங்க தான் என் புருஷன் சொல்லணும். வாசு, நீங்க என் புருஷனா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நடிக்கணும். என் பொண்டாட்டி என்ன கொன்னே போட்டுருவா. ஏமா, நடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க எல்லாம் மனுஷன் நினைச்சு உதவி கேட்க வந்தனே, என் புதிய செருப்பால அடிக்கணும். யோ, நீ ஆம்பளையே இல்லையா? ஒரே ஒரு நாள் என் புருஷன் சொல்றதுனால ஒண்ணு கட்டு போயிடாது. ஏ வாசு, வாழ்க்கையில நான் உன்ன மாதிரி அவமானப்பட்டதே கிடையாதுரா. அப்படியே எவனா அவமானப்படுத்தலாம்னு வச்சுக்கோ, அவன் உயிரோடு இருந்ததே கிடையாதுரா. ஆமா, இவரு கழுத்தை சீவிடுவாரு. நான் ஏன்டா சீவனும்? 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா வச்சுக்கோ, பட்ட பகல்ல எவனுக்கும் தெரியாம மர்டர் பண்ணக்கூடிய பைரவன் என் ஃப்ரெண்டு கைவச இருக்கான். பாரு, ஹீஸ் அ மர்டர் மார்க்கெட். பைரவனா? ஆமாண்டா, பணத்தை கொடுத்தா போதும். இப்ப நீயே அவங்கிட்ட போய் என்ன கொன்னுடு அப்படின்னு பணத்தை கொடுத்தா வச்சுக்கோ, அவன் ஒன்னே க்ளோஸ் பண்ணிடுவான். ஹீ சச் அ டைப் ஆஃப் கேரக்டர். அவன் போன் நம்பர் என்ன தெரியுமா? 72918. உருப்படியா ஒரு வழி சொல்லுவியா? உலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிய. அடே, சாட்சிக்காரி கால விழுறதோட சண்டைக்காரி கால விழுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அகிம்சையும் சத்தியாகிரமும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துக்கப்போ உனக்கு ஆத்தாள் உன் பொண்டாட்டி வாங்கிக்கிறாதே. முண்டா, நேர உன் மாமனார் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிய பார்த்து சம்சாரம் வீட்டுக்கு வா, இல்லையேல் சாகும் வரை உண்ணாவிரதம் அனௌன்ஸ் பண்ற. வேணும்னா பத்திரிகை நிறுவனம் நான் வந்து சேர்றேன். ஓகே. ஏமாத்தப்பாக்குறியா? 1000 தான் இருந்தாலும் அவர்தான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொண்டாட்டி, நீ வந்து தாலி கட்டின அவ்வளவுதான். பாப்பா, கை கட்டினது வாய் கட்டாம போயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வாய் கட்டினது வயிற்று கட்டாம போயிடுச்சே பாப்பா. முட்டாள்தனமா இருந்தா முதலுக்கே மோசமாயிடும். மூளை யூஸ் பண்ணா புத்திசாலி ஆயிடலாம். அந்த பரிச்சை எல்லாம் எனக்கு வேண்டாமா? ஒரு புது கதை எழுதினாதான் லாட்டரி டிக்கெட் காசை வாங்க முடியும். நடிக்கிறத விட்டுட்டு இப்ப கதையை எழுத ஆரம்பிச்சிட்டியா பாப்பா? நான் எழுத போறது கதை இல்ல, திரைக்கதை. அம்மா, உங்களை பாக்கிறதுக்காக பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க. வணக்கம். வாங்க வாங்க. நீங்க பண்ணிக்க போறது காதல் திருமணமா? ஆமா. காதல் இல்லாத சினிமாவும் இல்ல, கல்யாணம் இல்லாத வாழ்க்கையும் இல்ல, அதனாலதான் நான் காதல் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? அந்த காதல் இளவரசன் யாருன்னு சொல்ல முடியுமா? கணவனோட பேரை சொல்றது நம்ம தமிழ் பண்பாடு இல்லைங்களே. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்களேன்னு சொல்றேன். உங்க பாஷையில சொன்னா வாழ்க்கையோட முதல் எழுத்தையும் சுகத்தோட முதல் எழுத்தையும் சேர்த்தா அவரோட பேர் வரும். அப்படின்னா வாசுவா, அவர் போட்டோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். கொடுத்துட்டா போச்சு. அவரை பத்திய குறிப்புகள் பாக்குறதுக்கு அப்பாவியாவும் பழகிறதுக்கு குழந்தை மாதிரி இருப்பாரு. செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கிக்கிறது அவருடைய பெரிய சுபாவம். அவரு என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய லாட்டரி டிக்கெட். உங்க திருமணத்துக்கு எங்க அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன். வரோம் வரோம் வாங்க வரோம்.